சுந்தர் சி இயக்கத்தில் ஆர்யா ராஷி கண்ணா நடிப்பில் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அரண்மனை த்ரீ உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியா கிளிஸ் நேயர்களே அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பேட்டி வித் தி பியூட்டி. ஐயோ இப்ப நம்ம கூட ராஷி கண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இது ஒரு பாக்ஸ், இது நல்லா பாத்துக்கோங்க. இது உள்ள 500 ரூபீஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மேஜிக் ட்ரிக்கா? என்ன ஓபன் ஆயிடுச்சு. மேண்டிங் மேஜிக் ட்ரிக்கா இது. இது மேஜிக். இங்க ஓபன் ஆயிடுச்சு. சரி, இதுல வந்து ஒரு 500 ரூபீஸ் இருக்கு. ஓகே, இத வச்சிட்டேன். இது மூடிட்டேன். சரி, இப்போ நீங்க இது ஓபன் பண்ணீங்கன்னா இந்த 500 ரூபீஸ் உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த 500 ரூபீஸ் உங்களுக்கு. ஓபன் பண்ணணும் பாக்ஸ். அப்படியா? Can I throw it? Throw பண்ணலாமா? பிரேக் பண்ணவனா? நீ ஏதாவது ட்ரிக் பண்ணி, இது ஒரு ட்ரிக் இருக்கா? ஓகே சரி. ஜும்கா கிளி ஜம்பா அரண்மனை த்ரீ. அரண்மனை த்ரீயா? ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டீங்களா? ஐயோ பரவாயில்ல, அடுத்த மேட்ச் போ. ஓகே, நான் கையில ஒரு பால் இருக்கு. ஓகேவா? இந்த பால் ஒரு நல்லா பாத்துக்கோ. ஒரே ஒரு பால். மைக்கா? இல்ல இல்ல பால். ஓகே சரி. ஓகே, நீங்க லேப்பிள் மைக்ல போடுற ஸ்பாஜ் நெஸ்டிங்ல உங்க கை காட்டுறீங்களா? நான் இந்த பால் வைக்கும்போது கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி யூ புட் another thing. So now it will be like 2 3. அது இது மேஜிக் இல்ல. அது நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஸ்ட்ரா வச்சு இந்த பாட்டில நீங்க லிஃப்ட் பண்ணனும். உங்க ஹேண்ட்ஸ் வந்து இந்த பாட்டில பட கூடாது. I have to lift the bottle. Yeah. Without touching the bottle. Yes, you have to lift the bottle with using the straw without touching the bottle. Oh, bottle touch panna kudadhu. I can't touch it. Okay, na panirren. Na panitena ungalku na chinna direct illama cute. இது வந்து யாருமே வேர்ல்டுல யோசிக்கல. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா யோசிச்சேன். வாவ், வண்டர்ஃபுல். நீங்க அத முடியுதுங்க. நீங்க எனக்கு ஒரு டேர்ட்டல, நான் உங்களுக்கு ஒரு டேர்ட். ஓகே சரி. நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தா. ஆ, லேடி வாய்ஸ்ல, லேடி வாய்ஸ்ல பாட்ட. ஓகே, எனக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங். நீங்க அடுத்த சாங் நீங்க பாடலாமா? விலம்பரைட வலிமான ஒரு வாட்டி சொல்லிருந்தீங்க எனக்கு, தமிழ் ஆடியன்ஸ் வந்து 49%, தெலுங்கு ஆடியன்ஸ் 51%. ஆமா, இப்போ எவ்வளவு பெர்சன்ட் ஏறி இருக்கு? 50-50. ஓகே, சேஃப் சைடு. ஆமா, இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து 100% வந்துடும் இல்லையா? டெஃபினட், கண்டிப்பா. சூப்பருங்க. ஸோ அரண்மனை சீரீஸ்ல வந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா ட்ரெய்லர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ஃபன் இருக்கும், அதில் ஆர்வம் இருக்கும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. ஸ்டோரி கேட்கும் போது நம்ம ஹீரோயினாக இருப்போமா, பேயா இருப்போமா அப்படின்னு நினைச்சிங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலி அண்ட் அரண்மனை ஒரு பெரிய பாப்புலரான ஃப்ரான்ச்சைஸ், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திஸ் டைம் ஐ திங்க் இட்ஸ் பிகர் அண்ட் பெட்டர். ஆஸ் யூ செட், இட்ஸ் வெரி த்ரில்லிங். And horror element and comedy element kuda irukum definitely. And it's more than 1 and 2. Ama, so it's a great family entertainer to watch in theater. Kandipa. So nariya star cast irukanga. Ovvoru padangalliyum Rashi Khanna nam ovvoru vidhama paathirpom. Indha Aranmani 3 la Rashi Khanna nam eppadi paakalam? Oru pudhu roop la. Because I think ipo I've done so many commercials films. Ana ipo ராட்டாடாபட்டா சாங் ரிலீஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் பீப்புள் ஹவ் லவ்ட் மீ இன் தட் கமர்ஷியல் லுக், யூனோ. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லைக்ட். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் இட்ஸ் கிரியேட்டட் அ ஃபேன் பேஸ் ஃபார் மீ இப்போ. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் சுந்தர் சி சார் ஃபார் இட். அண்ட் யா, ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். இது ஆக்சுவலி இது உங்களோட ஃபஸ்ட்டு த்ரில்லர் ஹாரர் மூவி இல்லையா? ஸோ படம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து உங்களுக்கு பயமா இருக்குது தான் நடிக்கும் போது, அந்த செட்லாம் பார்க்கும்போது? ஆக்சுவலி ரியல் லைஃப்ல எனக்கு பயமே இல்லை, ஆனஸ்டா. அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கேர் மீ ரியல் லைஃப்ல, பிகாஸ் ஐ பிலீவ் இன் காட் மோர் தென் ஐ மீன் காட் இருக்கு, டெவல் இருக்கு டெஃபினெட்லி. பட் எனக்கு காட் மேலே ரொம்ப பிலீஃப் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ஃபியர் எனிதிங். ஸோ ஆனால் எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த செட்டில் நிறைய வாட்டி ஐ திங்க் ஐ ஆல்சோ காட் ஸ்கேர்ட் ஆஃப் சம் சீன்ஸ்.
பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அண்ட் பிலீவ்ஸ் வேறு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், லைக் நாட் லைக் அ சூப்பர் நேச்சுரல் திங், பட் ஜஸ்ட் ஒரு ஒரு சீனில் யூனோ நீ ஒரு பை வென் யூ சீ அ கோஸ்ட், அது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட், தெரியாது இப்போது, பட் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ டிட் கெட் ஸ்கேர்ட் ஆன் செட், இட்ஸ் வெரி செட்ஸில் இஃப் இட்ஸ் தட் லைக் தட் தென் இமேஜின் ஹவு இட் வில் பி ஆன் ஸ்க்ரீன். ஆமாம், ஸோ இட் ஹேசன்ட் பீன் ஈஸி, ஈஸி கிடையாது. இந்த த்ரில்லர் மூவிஸ் ஆரனாலே ஆக்டிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கு, ஏன்னா இமேஜின் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அந்த பேய் வரும். ஸோ அந்த டைம்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு, அது இமேஜின் பண்ணி நடிக்கும் போது ஒரு புது ஸ்கோப்பா இருக்கும்? As I said, எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ I've always seen the films and never gotten scared. So எனக்கு ஒரு ஐடியா I had in my head that are okay, idea இருந்துச்சு that okay, this is how I'm supposed to act. So adu difficult kadiyada na, I think it's just or a lights and you know the whole atmosphere is very difficult, like very horror like. கமலா கலாசா அதே மாதிரி ஒரு சாங் வந்து இதில் பார்த்தோம், அது எது என்ன சிச்சுவேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாதிரி இப்படிலாம் வந்து பிரேக் டான்ஸ்லாம் பண்ணுறீங்க, பிரேக் டான்ஸ் அது என்ன மாதிரி சாங் அது? அது இட்ஸ் It's, I think it's a song that will come towards the end of the film. Endla vara endla it will come. How do I say it will come in Tamil? Padathoda kadasi pagudila varum, kadasila varum, padathoda kadasila varum the song. So I think it's ipo what do I say about it, it's a very colorful very nicely shot song and that's all I can say about it. ப்ரெஸ் மீட்ல ஒரு சாங் பாடுனீங்க, ஆமா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, உங்க ஃபேன்ஸ்க்காக அந்த ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? சரி சரி, உங்க கூட ஒரு சிங்கர் ஆமா, will you sing with me, come we'll sing together. நான் just பீட் மாதிரி ஏதாவது. சரி ஓகே, வாமா மின்னலே நான் எப்போ முரட்ட சிங்கலே, ரஜக்கு பச்சக்கும் பச்சக்கு 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 பச்சக்குமா, அந்த ஐ டோன்ட் நோ தி லிரிக்ஸ். வாவ் சூப்பர், தேங்க் யூ. ராஷி கண்ணா பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் வந்து ஒரு அகாடமி டாப்பர், பி ஹானர்ஸ், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும்னு இருந்தவங்க, ஒரு சிங்கராக வரணும்னு இருந்தவங்க, திடீர்னு ஒரு ஆக்டிங்குள்ளே வந்ததுக்கு என்ன காரணம், எது மாற்றுச்சு உங்களை? இது நான் பிளான் பண்ணல ஆனஸ்டாக, அண்ட் ஃபேமிலியில் கூட தெர் இஸ் நோ ஒன் ஹூஸ் பீன் இன் டு ஆக்டிங், ஆக்டிங் இல்லை அப்சலூட்லி நோபடி ரிலேட்டட் டு ஆக்டிங். ஆனால் ஐ திங்க் இட் வாஸ் டெஸ்டினி தட் ஐ பிகேம் அன் ஆக்டர். ஆனால் இப்போது எனக்கு ஆக்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங். ஸோ ஐ திங்க் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் தி பெஸ்ட். ஓகே, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு தமிழ் ஆடியன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து? இப்போது எனக்கு சுந்தர் சி சார் டோல்ட் மீ தட் ஹி வென்ட் டு சம் காலேஜ், காலேஜ் இவெண்ட்டில் all the students are like, we want to watch it for Rashikanna. Oh. So, so I think, as I said, it's increased my fan base, Aran Manai 3. So, I mean, release Munadi. So, ipo, I think after the release, maybe it will increase a little more. So, I'm very happy about it. இன்னொரு ஹாப்பியான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் வரும்போது ஓடிடியில் வரதை விட தியேட்டரில் வரும்போது ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட லாஸ்ட் மூவி வந்து ஓடிடியில் தான் வந்துச்சு, இப்போ வந்து தியேட்டரில் வரப்போகுது இல்லையா? ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது ஐ எம் ஆல்சோ நான் கூட போகிறேன் இப்போது டு வாட்ச் தி ஃபில்ம். எஃப்டிஎஃப்எஸ் ஆமாம், தட் டெஃபினெட்லி. ஸோ ஐ எம் ஆல்சோ கோயிங் டு வாட்ச் தி ஃபில்ம் டுமாரோ, அண்ட் ஐ ஹோப் தி ஆடியன்ஸ் இஸ் கம் டு தி தியேட்டர். எந்த தியேட்டர் சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க. ஐ வோன்ட் சே தட், இது ஐ கான்ட் டெல் யூ தட், பட் ஐ வில் கோ அண்ட் ஐ போஸ்ட் அ பிக்சர் ஆல்சோ. ஸோ ஒர்க்கிங் வித் ஆர்யா சார், ஏற்கனவே ரீசெண்டாக சர்பட்டில் பயங்கரமான பாடிலாம் பில்ட் பண்ணி பாக்ஸிங் பண்ணார், இதில் எப்படிப்பட்ட ஒரு ஆர்யா? ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் ஐ திங்க் ஹீஸ் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்ட், செட்ஸில் கூட ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் ஆ டைமில் ஹி வாஸ் ஆல்சோ ஷூட்டிங் ஃபார் சர்பாட்டா, ஸோ ஃபிட்னஸ் மேலே, ஃபுட் மேலே, யூனோ தேர் இஸ் அ லாட் ஐ நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் அபவுட் ஃபிட்னஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் இந்த படத்தில் அவர் பர்சனாலிட்டி ரொம்ப சூட் ஆயிடுச்சு கேரக்டருக்கு. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் இன் ஃபார் அ சர்ப்ரைஸ் ஆஃப்டர் சர்பாட்டா, டெஃபினெட்லி இட் இன்க்ரீஸ் ஹிஸ் ஃபேன் பேஸ் ஆல்சோ. ஆமாம், சுந்தர் சி சார் மூவினாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், படம் சீரியஸாக ஷூட்டிங் பண்ணாலும் பிகைண்ட் த கேமரா நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் மூமெண்ட் இருக்கா? ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜாலி அஸ் அ பர்சன், ஆனால் வைல் ஷூட்டிங் ஹீஸ் வெரி சீரியஸ், ரொம்ப சீரியஸாக இஸ் வெரி சீரியஸ் டியூரிங் ஷூட். ஸோ தேர்ஸ் நோ சார் ஜாலி மூமெண்ட் பிகாஸ் யூஆர் ஷூட்டிங் ஃபார் அ ஹாரர் ஃபிலிம், பட் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது, பட் ஐ எம் நாட் இன் அ லாட் ஆஃப் காமெடி சீன்ஸ், ஸோ எனக்கு தெரியாது.
ஆனால் பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி ஜாலி பர்சன் அதர்வைஸ். ஆமாம், ரீசெண்ட் டைமில் நிறைய ஹாரர் மூவி த்ரில்லர் மூவி வருது. அரண்மனை த்ரீயில் என்ன ஒரு யூனிக்கான விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஐ திங்க் எவ்ரி டைம் யூ ஃபீல் லைக் யூ கெட்டிங் ஸ்கேட் திஸ் அ காமெடி சீன். அது ஐ திங்க் பிளஸ் பாயிண்ட் அரண்மனையில். தட்ஸ் வை யூ கேன் வாட்ச் இட் வித் கிட்ஸ் அண்ட் விமன், எவ்ரி ஒன் கேன் வாட்ச் இட் டுகெதர். தட்ஸ் ஐ திங்க் அ பிளஸ் பாயிண்ட். அரண்மனை த்ரீ 14th அக்டோபர் ரிலீஸ் ஆகும்போது இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபெஸ்டிவல் ஃபிலிம். ப்ளீஸ் கோ வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலிஸ் ஓன்லி இன் தியேட்டர்ஸ். நல்ல காமெடி சீன்ஸ் இருக்கும், ஹாரர் இருக்கும், அண்ட் சம்திங் யூ கேன் வாட்ச் வித் தி ஃபேமிலி. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். சுந்தர் சி இயக்கத்தில் ஆர்யா ராஷி கண்ணா நடிப்பில் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அரண்மனை த்ரீ உங்கள் அபிமான திரையரங்குகளில்.